நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கரும்புக்கான கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 340 ரூபாயாக அதிகரிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், இது வரலாற்று பூர்வமான நடவடிக்கை என்றும் இதன் மூலம் கோடிக்கணக்கான கரும்பு விவசாயிகள் பலன் பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளார். சென்னை பஸ் செயலியை ஆப்பிள் மொபைலிலும் பயன்படுத்தும் வகையில் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையின் அனைத்து மாநகர பேருந்துகளிலும் அதன் வருகையை தெரிந்து கொள்ளும் வகையில் சென்னை பஸ் செயலி ஆண்ட்ராய்ட் மொபைல்களில் பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது ஆப்பிள் மொபைல்களிலும் பயன்படுத்தும் வகையில் செயலியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ளார். திருவண்ணாமலை அருகே டிராக்டர் மீது கார் மோதியதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். திருவண்ணாமலையிலிருந்து கீழ்பெண்ணாத்தூர் நோக்கி சென்ற கார் முன்னால் சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து கீழ்பெண்ணாத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊரக பகுதிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வழங்கும் வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பள்ளி கல்வித்துறைக்கும் சிவநாடர் அறக்கட்டளைக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன், சிவநாடார் அறக்கட்டளை நிர்வாகிகள் சுந்தர், பானர்ஜி, அரசு உயர் அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டம் 2, வழித்தடம் 3 மற்றும் 5 மெட்ரோ ரயில் நிலையங்களில் மின்தூக்கி மற்றும் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கும் பணிகளுக்கான ஒப்பந்தம் ஷிண்ட்லர் இந்தியா பிரைவேட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் ஏற்பு கடிதத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இயக்குநர் ராஜேஷ் சதுர்வேதி ஷிண்ட்லர் இந்தியா பிரைவேட் நிறுவனத்திடம் வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த கோயிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த 15 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று நடைபெற்ற திருக்கல்யாண விழாவை ஒட்டி அம்பாள் மற்றும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராமேஸ்வரம் தீவை சுற்றி கடலோர காவல் படையினருக்கு சாகச உணர்வை ஊக்குவிப்பதற்கு கடலில் பாதுகாப்பாக மீன்பிடிப்பதை குறித்த விழிப்புணர்வை மீனவர்களிடையே ஏற்படுத்துவதற்கும் கயாக்கிங் சாகச பயணம் 3 நடைபெற்றது. மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல் படையினர் ராமேஸ்வரம் தீவை சுற்றி 80 வரை கயாக்கிங் சாகச பயணத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் நடத்தப்படும் உமாஜின் 2024 தொழில்நுட்ப பங்களிப்பாளராக ஆஸ்திரேலியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையே தொழில்நுட்பத்துறையில் வலுவான நல்லுறவு உள்ளது என்பதற்கு சான்றாக இந்த அறிவிப்பு அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் $120 கோடி மாணவர்கள் கடனை பைடன் அரசு ரத்து செய்துள்ளது. கடன் மன்னிப்பு திட்டத்தின் கீழ் அமெரிக்க அதிபர் பைடன் நிர்வாகம் இந்த முடிவை எடுத்துள்ளது. இதன் மூலம் 153,000 பேர் பயனடைவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக $430 பில்லியன் மதிப்பிலான மாணவர்களின் கடனை ரத்து செய்ய பைடன் நிர்வாகம் முடிவு செய்தது. ஆனால் அதற்கு அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்கவில்லை. இதையடுத்து இப்போது $120 கோடி மதிப்பிலான மாணவர்களின் கடனை பைடன் அரசு ரத்து செய்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை இன்று வெளியிடப்படுகிறது. ஐபிஎல் தொடரின் 17th சீசன் வரும் அடுத்த மாதம் இறுதியில் தொடங்குகிறது. இந்த தொடரில் 10 அணிகள் கலந்து கொள்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஐபிஎல் தேதி மாற்றியமைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் ஐபிஎல் தொடருக்கான அட்டவணை இன்று வெளியாகிறது. முதற்கட்டமாக 15 நாட்கள் நடைபெறும் போட்டி குறித்த விவரங்கள் இன்று வெளியிடப்படுகின்றன.